ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நெக்ஸ்ட் டே 360. நம்ம உடல் சம்மந்தப்பட்ட அனைத்து பிரச்சனைகளுக்கும் அதற்கான தீர்வுகளும் இயற்கை முறையில் என்ன அப்படின்றத பார்த்துக்கிட்டு இருக்கோம். இன்றைக்கி நம்ம உடல் எடையை குறைக்க என்ன பண்ண போகிறோம் அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். ஸோ உடல் எடையை குறைக்கிறதுக்கு பல பேர் வந்து பல விதமான முயற்சிகள் வந்து பண்ணிகிட்டு இருப்பாங்க. அது எக்ஸசைஸ் ஆகட்டும், ஃபுட் ஆகட்டும், யோகாவாகட்டும், இந்த மாதிரி பல விதத்தில் வந்து ட்ரை பண்ணிகிட்ருக்காங்க. அப்படி உடல் பருமனை விரைவில் குறைக்கிறதுக்கு வந்து நீங்கள் ஜூஸ் டைப்பில் என்னென்னலாம் வந்து சாப்பிட்டு குறைக்க முடியும் அப்படின்றதில் ஒரு டைப் ஆஃப் ஜூஸ் வந்து நான் இப்போ உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். இதுக்கு தேவையான பொருள் வந்து இப்போ காமிச்சிருக்க மூணு தான், கேரட், ஆரஞ்சு, எலுமிச்சை. இதை வச்சு நம்ம எப்படி வந்து ஜூஸ் பண்ணி நம்ம அதை சாப்பிட்டு உடல் எடையை வந்து குறைக்க போகிறோம் அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம உடல் எடை எதனால் கூடுது அப்படின்றத வந்து நம்ம முக்கியமாக கவனிக்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்குது. ஸோ எதனால் கூடுது அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்க சமையல் எண்ணெய். சமையல் எண்ணெயில் வந்து ஒமேகா 6 அப்படின்ற ஃபேட்டி அமிலம் அதிக அளவிலும் ஒமேகா 3 அப்படின்ற ஃபேட்டிக் அமிலம் வந்து அதிகமாக இருக்கிற ஒரு காரணத்தினால உடல் எடை உங்களுக்கு தெரியாமே உங்கள் உடலை வந்து ஒரு தேவையில்லாத கொழுப்பு கூடுறதுக்கு வந்து முதன்மை காரணமாக இருக்குது. நம்ம எண்ணெயில் சமைத்த பொரித்த உணவுகள் எடுக்கும்போது இதில் உள்ள கெட்ட கொழுப்புகள் வந்து உடலுக்குள்ளே கூடிக்கிறோம். ஸோ இது வந்து உங்களுக்கு சர்க்கரை நோய், உயர் ரத்த அழுத்தம் கூட கொண்டு வர்றதுக்கான சான்சஸ் வந்து அதிகமாக இருக்கும் அப்படின்றத வந்து சொல்லப்படுது. அடுத்ததான் நமக்கு தெரியாமல் எடுத்துக்கிறக்கூடிய பால் சேர்க்கப்பட்ட பொருட்கள். ஸோ பால் பொருட்கள் நீங்கள் அதிகமாக எடுத்துக்கிட்டிங்கனாலும் உங்கள் எடை வந்து ஆட்டோமேட்டிக்காக கூடும். பதப்படுத்தப்பட்ட உணவுகள், மாட்டிறைச்சி, இந்த மாதிரியான உணவுகளும் உங்கள் உடல் எடையை கூட்டுறதுக்கு ஒரு காரணமாக அமையும். உணவில் சர்க்கரை சேர்த்தாலும் உங்களுக்கு நீரிழிவு, பல் சொத்தை அதோட சேர்த்து உடல் கூட்டுறதுக்கு ஒரு காரணம் இருக்கும். ஸோ பல சோடாக்கள், அப்புறம் சுத்திகரிக்கப்பட்ட மைதா, புரோட்டா, பிரெட்டு, நூடுல்ஸு, சாதம், பாஸ்தா, பிஸ்கட், இதையெல்லாம் நீங்கள் சாப்பிட்றதுனாலையும் உங்கள் எடை வந்து உங்களுக்கு தெரியாமல் வந்து கூட்டுறதுக்கு சான்சஸ் அதிகம் உண்டு. ஸோ இதுக்காகத்தான் வந்து நம்ம இயற்கை முறையில் இந்த ஜூஸ் வகையை வந்து செலக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இதுக்கு வந்து ஃபஸ்ட்டு கேரட் சொல்லியிருக்கேன். கேரட் வந்து ரெண்டு எடுத்துக்கோங்க. கேரட்டில் வந்து பார்த்திங்கன்னா விட்டமின் ஏ சத்துக்கள், கண்களுக்கு பலம் கொடுக்கக்கூடிய சத்துக்கள் வந்து அதிகமாக இருக்குது. விழித்திடைக்கு பலம் சேர்க்கக்கூடிய சத்துக்கள், கண் பார்வை நன்றாக தெரியும், தோலுக்கு ஆரோக்கியத்தை கொடுக்கும், தோல் கருப்பாவதை வந்து தடுக்கும், வேர்க்குறு வந்து மறையும், வயிறு சுத்தமாகும், உணவு நன்கு செரிமானமாகும். ஸோ இந்த மாதிரி பல விஷயங்கள் வந்து கேரட்டில் வந்து உள்ள அடங்கியிருக்கு. அதனால தான் நம்ம உடல் எடையை குறைக்க கேரட்டும் ஃபஸ்ட்டு சூஸ் பண்ணியிருக்கோம். அடுத்ததாக பார்த்திங்கன்னா ஆரஞ்சு. ஆரஞ்சில் பார்த்திங்கன்னா விட்டமின் சி, கால்சியம், பொட்டாசியம், நார்ச்சத்து அப்படின்ற மாதிரியான எல்லா சத்துக்களும் வந்து நிறைஞ்சிருக்கு. விட்டமின் ஏ, பீட்டா கரோட்டின், இதெல்லாம் வந்து ஆரஞ்சு பழத்தில் இருக்கக்கூடியது. ஆரஞ்சு பழத்தை டயட்டில் இருக்கவங்களும் உடலை குறைக்கிறதுக்கும் நீங்கள் ரெகுலராக எடுத்துக்கிடக்கூடிய ஒரு சிறந்த பழம், வந்து எல்லோரும் ரெக்கமெண்டேஷன் வந்து பண்ணக்கூடிய ஒரு பழம் தான் வந்து இந்த ஆரஞ்சு. ஸோ ஆரஞ்சு பழம் ஒன்று எடுத்துக்கோங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா எலுமிச்சை. எலுமிச்சை வந்து ஒன்று எடுத்துக்கோங்க. எலுமிச்சை வந்து ஒரு அதிசய கனி அப்படின்னு சொல்லுவோம். எதனால் அப்படின்னு பார்த்திங்கன்னா அது வந்து எல்லா காலத்துலேயும் கிடைக்கக்கூடிய ஒரு பழம், சிறந்த பழம். இதில் நிறைய அமிலம்ஸ் வந்து இருக்குது, உடலை குறைக்கக்கூடிய அமிலம்ஸ். விட்டமின்ஸில் வந்து சி சத்து வந்து இதில் அதிகமாக உள்ளது. தோலில் ஏற்படும் கரும்புள்ளிகளை போக்குறதுக்கும், சுருக்கங்களை குறைக்கிறதுக்கும், வாய் துர்நாற்றத்தை போக்கி சீரான சுவாசம் தரையிறதா இருக்கட்டும், நுரையீரல் தொற்றுகளை குறைக்கிறதா இருக்கட்டும், சிறுநீரகத்தில் கற்கள் உருவா தடுக்கிறதா இருக்கட்டும், உடல் பருமன் கொலஸ்ட்ராலை குறைக்கிறதா இருக்கட்டும், இதிலெல்லாம் முக்கிய பங்கு வந்து இந்த எலுமிச்சைக்கு உண்டு. ஸோ இந்த எலுமிச்சையை நீங்கள் உடல் பருமனை குறைக்க அப்பப்போ எடுத்துக்கலாம். ரெகுலராக நீங்கள் கண்டினியூஸாக எடுக்கணும்னு அவசியம் இல்லை. உடல் எடை எப்போ வந்து உங்களுக்கு கூடுதுன்னு ஃபீல் ஆகுதோ அப்போ வந்து எலுமிச்சை ஜூஸோ, இந்த மாதிரி இப்போ நாங்கள் காமிக்க போகிறோம் இந்த ஜூஸோ வந்து நீங்கள் செஞ்சு தாராளமாக அருந்தலாம். இதனால் உங்கள் உடல் எடையை குறைக்கிறதுக்கு ஒரு சிறந்த காரணியாக இருக்கும். இதுகளோடு சேர்த்து நீங்கள் உடற்பயிற்சியும் சேர்த்து செஞ்சால் இன்னுமே சிறப்பான ரிசல்ட் வந்து உங்களுக்கு கிடைக்கும். இப்போ நம்ம ஜூஸ் எப்படி போடலாம் அப்படின்றத பற்றி பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு கேரட் ரெண்டு காமிச்சு இல்லையா, ஸோ அதை வந்து துருவி இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இல்லைனா கட் பண்ணி கூட நீங்கள் எடுத்துக்கலாம். கட் பண்ணி எடுத்த இந்த கேரட்டை வந்து நீங்கள் மிக்ஸி ஜாரில் போட்டு இதை வந்து மிக்ஸியில் அடித்து வந்து சாராக மாற்றிக்கிறணும். ஸோ இப்போ பாருங்கள், நம்ம மிக்ஸியில் போட்டு சாரை அடித்தாச்சு. இப்படி தான் வந்து கிடைக்கும் கேரட் ஜூஸ். அடுத்ததான் ஆரஞ்சு ஒன்று எடுத்து ரெண்டாக வந்து கட் பண்ணிக்கோங்க, ஏன்னா இதிலேருந்து நம்ம ஜூஸ் போடணும். ஸோ இப்போது இந்த மாதிரியாக நீங்கள் ஜூஸ் புளிகிறத வச்சு யூஸ் பண்ணி நீங்கள் வந்து ஆரஞ்சை புளிஞ்சு ஜூஸாக வந்து எடுத்துக்கிறணும். ஃபஸ்ட்டு ஒன்று புளிஞ்சாச்சு, அதே மாதிரி அடுத்த இருக்க ஆரஞ்சையும் எடுத்து புளிஞ்சு ஃபுல் ஜூஸ் வந்து நம்ம
ரெடி பண்ணிக்கிறோம். அப்படி ரெடி பண்ண ஜூஸை வந்து ஒரு டம்ளர் எடுத்து டம்ளரில் ஃபஸ்ட்டு நான் ஆரஞ்சு ஜூஸை ஊற்றி வச்சுக்கிறோம். அடுத்தது இந்த மாதிரி எலுமிச்சையை வந்து எடுத்துக்கோங்க. ஒரு எலுமிச்சையை ரெண்டாக கட் பண்ணி அதையும் ஜூஸ் போட்டுருங்க. இப்போது இதில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா நடுவில் ஆரஞ்சு ஜூஸு, லெஃப்டில் வந்து கேரட்டு, ரைட்டில் வந்து எலுமிச்சை சாறு. ஸோ மூணையுமே வந்து நம்ம எடுத்துட்டோம். மூணும் இப்போ வந்து ஒன்றா மிக்ஸ் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு கேரட் சாறு எடுத்து ஆரஞ்சில் வந்து ஊற்றுறோம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா எலுமிச்சை சாறு தனியாக புழிஞ்சு வச்சதுருக்கும், அதை எடுத்து நம்ம அதையும் ஒன்றா சேர்க்குறோம். ஸோ மூணையும் மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போது சரியான அளவில் நமக்கு மூணும் மிக்ஸ் பண்ணி தேவையான ஜூஸ் வந்து கிடச்சிருச்சு. இப்போது மூணு பழத்துலேருந்தும் நம்ம வந்து சாறு எடுத்து வச்சாச்சு. இது கூட நீங்கள் குடிக்கிறதுக்கு வந்து ஹாட் வாட்டர் வந்து மிக்ஸ் பண்ணிக்கிறணும். ஹாட் வாட்டர் அப்படின்னா நீங்கள் குடிக்கிற அளவுக்கு இருக்கக்கூடிய மிதமான சூட்டுகளாக இருக்கிற மாதிரியான ஒரு வாட்டரை வந்து இதில் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதோடு சேர்த்து இந்த நாலையும் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா குடிக்கிறதுக்கு ஜூஸ் வந்து ரெடியாக ஆயிடுச்சு. ஸோ இதை எப்படி இப்போ நம்ம சாப்பிட போகிறோம்? இதுதான் உங்கள் உடல் எடையை குறைக்கிறதுக்கான இயற்கை வழியில் நம்ம எடுத்துக்கிறக்கூடிய ஜூஸ். இது தாராளமாக பருகி வரலாம். இது உடலில் இருக்க கெட்ட கொழுப்புக்கள்லாம் வந்து நீங்கி உங்கள் உடல் வந்து பருமனை குறைக்க இந்த ஜூஸ் வந்து ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். ஸோ மறந்துடாதீங்க, உங்கள் உடல் எடையை குறைக்கணும்னா இந்த மூணு பொருளையும் சேர்த்து நீங்கள் ஜூஸ் பண்ணி குடிங்க. ரிசல்ட் வந்து அருமையாக இருக்கும். ஓகேவா? இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம வீடியோவை லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த தகவலோடு உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி. மரம் வளர்ப்போம், மழை பெறும், மண் வளத்தை காப்போம்.